முன்னால் பாரதி ராஜா அலுவலகத்தில் சந்தித்தேன். 35 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கிற போதும் அவர் தோற்றத்தில் மாற்றமில்லை. தோற்றத்தில் மாற்றமில்லை என்பது உடல்வாகு மரபணுக்களின் விளைவு, ஆனால் மனதிலும் மாற்றமில்லை என்பதுதான் அவருடைய தனி மனித குணம். அவர் எடை மனம் இரண்டுமே மாறாதிருக்கிற அதிசயத்தை மனோபாலா பெற்றிருக்கிறார் என்பதுதான் அவருடைய பெருஞ்சிறப்பு கூறு. 3 தலைமுறை கலைஞர்களை ஒரு புள்ளியில் சந்திக்க வைத்த இந்த சாதனையை எல்லோராலும் நிகழ்த்திவிட முடியாது. தமிழ் திரையுலகில் சாதித்தவர்கள், சாதித்து கொண்டிருக்கிறவர்கள், 30 ஆண்டுகளுக்கு மேலாக பெயர்களால் அறியப்பட்டவர்கள், முகங்களால் அறியப்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த சபையிலே கூடியிருக்கிறார்கள். மனோபாலாவின் சாதனை இது என்று நினைப்பேன். தனி மனித குணத்திற்கு கிடைத்த பரிசு இது என்று நான் கருதுகிறேன். அமெரிக்காவில் ஒரு ஆய்வு எடுத்தார்கள், ஒரு தனி மனிதனின் வெற்றிக்கு என்ன கூறுகள் தேவை என்று. 2 கூறுகள் என்று முடிவு செய்தார்கள். 1 திறமை, இன்னொன்று மக்கள் தொடர்பு. இந்த 2 வெற்றிக்கான கூறுகள் என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் சதவிகித வித்தியாசம்தான் எனக்கு ஷாக்காக இருந்தது. திறமை, ஒரு மனிதனுக்கு 35% போதும், 65% பொதுமக்கள் தொடர்பு என்று அந்த ஆய்வு சொல்லியது. மனோபாலா திறமை 35 or 50 எனக்கு தெரியாது, பொதுமக்கள் தொடர்பில் கலை உலக தொடர்பில் 100% வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அது மிக இல்லை. வினோத், நீங்கள் கதை சொன்ன போது நான் அடைந்த நிகழ்ச்சியை விட நீங்கள் காட்டிய போது நான் அடைந்த நிகழ்ச்சி அதிகமாக இருக்கிறது. வெற்றி இந்த படத்தை வந்து சேர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் நண்பர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பாடல் வெளியீட்டு விழா, இந்த கொண்டாட்டம், இந்த கூத்து, இது எதுவுமே படத்தின் வெற்றிக்கு பயன்படப் போவதில்லையே, பிறகு ஏன் இதை வலிந்து திணிக்கிறார்கள் என்று என் நண்பர்கள் கேட்டார்கள். அவர்களுக்கு நான் சொன்னேன், அது எனக்கும் தெரியும், சம்பந்தப்பட்டவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் கூட கூடி மகிழ்கிற ஒரு கொண்டாட்டத்துக்காகத்தான் இந்த விழா என்று நான் நினைத்தேன்.
இங்கே சந்திக்காவிட்டால் இவர்களில் பல பேரை எங்கும் சந்திக்க முடியாது. சந்திப்பதற்கான ஒரு கோரியின் கீழ் கூடுவதற்கான ஒரு ஏற்பாடுதான் இது என்று நான் நினைக்கிறேன். இந்த முன்னோட்டத்தை பார்த்தவர்களெல்லாம் ஆஹா என்று கொண்டாடினார்கள். பார்த்த வரைக்கும் அது அழகுதான். நானும் நிறைய இதை பற்றி கருத்து சொல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது சோற்றுக்கு பொருத்தமாக இருக்கும், படத்துக்கு பொருத்தமாக இருக்காது. இந்த படம் நல்ல படமாக வரும் என்ற அறிகுறிகளை நான் பார்க்கிறேன். ஒட்டுமொத்தமாக பார்த்துத்தான் ஒரு கருத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது. தனித்தனியாக அழகு, ஒலி அழகு, மொழி அழகு, நடிப்பு அழகு, மேக்கிங் அழகு, எல்லாம் சரி. ஒட்டுமொத்தமாக அது எதை சொல்ல வருகிறது என்று ஒட்டுமொத்தமான கணிப்பும் திரையுலகத்திற்கு வந்த பிறகு இந்த 25 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய் என்று பயணச்சு இந்த சீட்டுக்கு கட்டணம் கட்டி உள்ளே வருகிறானே, அவன்தான் கடைசி நீதிபதி. அந்த நீதிபதியின் கண்ணுக்கு காதுக்கு போகிற வரைக்கும் நாம் எந்த கருத்து சொல்லவும் அருகதையற்றவர்களாக இருக்கிறோம் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் இந்த படம் வெற்றி பெறுவதற்கான அறிகுறிகளை நான் பார்க்கிறேன். வினோத், இந்த வசனம் யார் எழுதியது என்று மனோபாலா அவர்களை கேட்டேன். இயக்குனர் தான் எழுதினார் என்றார். ரொம்ப கூர்மையான வசனங்கள், நீண்ட வசனங்கள் அழிந்து யதார்த்த வசனங்களிலும் ஒரு செயற்கைத்தன்மை இழையோடி அதையெல்லாம் தாண்டி உண்மைகள், தெரிப்புகள். இந்த 4-5 வசனங்களில் எனக்கு பிடித்த வசனம் ஒன்று உண்டு. வெள்ளைச்சட்டை போட்டவரெல்லாம் தப்பு செய்ய ஆயத்தமாகிறான் அதல்ல. சட்டைக்கும் சட்டத்தை மீறுவதற்கும் சம்பந்தம் இல்லை. அது யார் வேண்டுமானாலும் மீறலாம். எங்கும் நல்லவர்கள் உண்டு, எங்கும் தீயவர்கள் உண்டு. கடல் உப்பு தண்ணீரிலும் முத்துக்கள் உண்டு, நல்ல தண்ணீரில் கிளிஞ்சர்களும் உண்டு. அதனால் அது அல்ல. நான் ரொம்ப ரசித்தது, பேசும்போது கொஞ்சம் உண்மை கலந்து பேசினால்தான் பொய்யை கூட நம்புவார்கள் என்ற வசனம் இருக்கிறதே, அற்புதம். ஒரு பழமொழியை போல ஒரு வசனம் கேட்கிற போதே காதுக்குள் புகுந்து நெஞ்சில் ஆணி இடித்து பதிகிறதே, அதுதான் வசனம். வசன புத்தகத்தில் படிப்பதல்ல வசனம். பாட்டு வரியும் அப்படித்தான். பாட்டு புத்தகத்தில் இருந்து ஒருவன் தெரிந்து கொண்டால் அது செய்யுள், அது கவிதை, அது உரைநடை, அது பாடம். அதை தாண்டி கேட்கிற போது அவன் மனசுக்குள் புகுந்து மயிலரகால் எது வருடுகிறதோ அது நல்ல வரி. இந்த வசனத்தை எழுதியதற்காக உங்களை நான் பொய் கலவாமல் பாராட்டுகிறேன். மனோபாலா, நீங்கள் தயாரிக்க வந்திருக்கிறீர்கள். இவர் பெரிய ஆச்சரியமா இருக்கு, 40 திரைப்படங்கள் இயக்கியிருக்கிறார், 175 படங்கள் நடித்திருக்கிறார், இன்னும் இயங்கிக் கொண்டே இருக்கிறார். அந்த இயங்கிக் கொண்டே இருப்பதற்கு உடம்பு ஒத்துப்போவதும் மனசு ஒத்துப்போவதும் கலை உலகத்தோடு கொண்டிருக்கிற அழகான உறவும் தான் காரணம் என்று நினைக்கிறேன். மனோபாலா, இன்னும் நீங்கள் 25 ஆண்டுகளுக்கு இப்படியே இயங்க வேண்டும். இயங்குவீர்கள். இயங்கக்கூடிய வலிமையும் நன்மையும் நல்ல உள்ளமும் உங்களுக்கு வாய்த்திருப்பதாக நினைக்கிறேன். தயாரிக்க வந்திருக்கிறீர்கள். தயாரிப்புக்கு இப்போது என்ன தேவை என்று யோசித்து பார்த்தேன். சினிமா மாறி இருக்கிறது, நிறைய மாறி இருக்கிறது. நான் தூரத்தில் ஒரு ரசிகனாக, தூரத்தில் ஒரு யாத்திரிகனாக இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒரு காலத்தில் தயாரிப்பாளர் தான் கதாநாயகன் என்றிருந்த காலம் ஒன்று உண்டு. இன்றைக்கு மாறி இருக்கிறது. இன்றைக்கு தயாரிப்பவனுக்கு 2 குணங்கள் வேண்டும். தேவைக்கு ஏற்ற பணம், தேவைக்கு அதிகமான பணிவு, இந்த 2 இன்றைக்கு சினிமா தயாரிப்பாளருக்கு வேண்டியிருக்கிறது. பணம் கொடுக்கிறவன் கும்பிட்டு கொடுக்க வேண்டியிருக்கிறது. பணம் வாங்குகிறவன் அலட்சியமாக வாங்கிக் கொள்கிற சூழல் இருக்கிறது. இல்லை, பணம் போட்டவன் மதிக்கப்பட வேண்டும். அவனும் ஒரு கலைஞர். இன்னைக்கு மனோபாலா படம் தயாரிக்கிறார் என்றால் அவர் உழைத்த காசில் தயாரிக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். என்ன படம் வேண்டும் என்று கேட்டார். நீ சக கலைஞன், எனக்கு வேண்டியவன், நீ கொடுப்பதை கொடு என்றேன். கொடுத்ததை வாங்கிக் கொண்டேன். அது அவர் மீது நான் கொண்டிருக்கிற காதல் அல்ல, தமிழ் சினிமாவின் மீது நான் கொண்டிருக்கிற மரியாதை என்று நான் நினைக்கிறேன். வெற்றி பெற வேண்டும் நீங்கள். மேக்கிங் அசத்தலா இருக்கு. சில ஷார்ட்லாம் பார்த்தா ரொம்ப அசத்தலா இருக்கு, நல்லா இருக்கு. இது ஒட்டுமொத்த
இந்த உணர்வு படம் முழுக்க வியாபித்திருந்தால் அது சாத்தியம், தமிழ் சினிமா மாறும். இங்க ஞானி பேசிய போது ஒன்று சொன்னார், மாற்று சினிமாவுக்கு வெற்றி பெற்றவன் கொஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார். நல்ல கருத்து, வேண்டிய கருத்து, கொண்டாடப்பட வேண்டிய கருத்து. அதற்கு இந்த திரையரங்குகள் ஒழிய வேண்டும், விநியோகஸ்தர்கள் ஒழிய வேண்டும். படத்தின் செலவு 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் என்று வர வேண்டும். அப்படி வரக்கூடிய காலத்தில் மாற்று சினிமா வரும். அப்படி வரக்கூடிய காலம் அடுத்த இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள்ளேயே வரும். சினிமா எப்படி வடிவம் கொள்ளும் தெரியுமா தோழர்களை? என்னை பொறுத்தளவில் காலையில் தினத்தந்தி, தினகரன், தி இந்து, தினமணி, தினமலர் இந்த பத்திரிகைகளோடு ஒரு சீடியும் வீசி எறியப்படும். அடுத்த சினிமா அதுதான். மாசம் ஒரு பத்திரிகைக்கு 120 ரூபாய் கட்டுகிறீர்கள், இந்த படத்துக்கு 300 ரூபா, ஒரு சிடி 10 ரூபா, 30 படம் 300 ரூபா. ஒரு நாளைக்கு ஒரு படம் நாங்கள் வீசி எறிவோம். பத்திரிகையை படிப்பவன் படிக்கலாம், நிறுத்து வெளியே போடலாம். இந்த சிடியை பார்ப்பவன் பார்க்கலாம், இல்லை என்றால் தூக்கி எறியலாம் என்ற நிலைமைக்கு வரும். அப்போது தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும், மீண்டும் அதே தேற்றம் வரும். அப்படி வருகிற போதுதான் மெய்யான சினிமா வரும். இந்த பாசாங்கு சினிமா, பணம் போட்டவனுக்கு பாசாங்கு தேவைப்படுகிறது, வேறு வழி இல்லை. பாசாங்கு உள்ள சமுதாயத்தில் பாசாங்கும் விலை போய்த்தான் தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அதனால் சிந்தனையாளர்கள் தடுமாறுகிறார்கள். அந்த தடுமாற்றத்தை தாண்டி போகக்கூடிய காலம் நிச்சயமாக வரும். அப்படி ஒரு கால மாற்றத்திலும் மனோபாலா போன்றவர்கள் நிலைப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிலைக்க வேண்டும். ஷெல்டர் இசையமைத்திருக்கிறார், அவர் சாண்டிலின் அவருடைய வழி வந்தவர். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு எழுத்தாளர். யார் யாரோ சொன்னது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயதில் யவனராணியும் கடல் போராவும் கன்னிமாடமும் மன்னன் மகளும் மலைவாசலும் படித்து படித்து அதை தாண்டி வந்தவர்கள் நாங்கள். அவருக்கு நாங்கள் கடன்பட்டிருக்கிறோம், அவர் பேரனுக்கு கழித்திருக்கிறோம். இந்த சதுரங்க வேட்டை வெற்றி பெற வேண்டும். இது அடுத்த படத்தினுடைய தொடக்கத்திற்கான வெற்றியாக இது அமைய வேண்டும். மனோபாலா, பாரதிராஜா அவர்களின் பள்ளியிலே வளர்ந்தவர் நீங்கள். 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், நிறைய தாண்டி வந்திருக்கலாம். ஆனாலும் பாரதிராஜா என்ற வட்டத்தில் நான் வளர்ந்தவர்கள் என்கிற முறையில் நீங்களும் நானும் ஒரு பள்ளியில் பயின்ற சகோதரர்கள். அந்த சகோதர வாஞ்சையோடு வாழ்த்துகிறேன். சதுரங்க வேட்டை வெற்றி பெற வேண்டும் என்று விளைகிறேன். நன்றி, வணக்கம். இது ஒரு நெகிழ்ச்சியான நேரம். நான் என்னென்னமோ பேசணும்னு நினச்சிட்டு தான் எனக்கு பேச்சு வரல. என்னை பற்றி இவ்வளோ பெரிய மதிப்பு வச்சிருக்கிற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நான் எனக்கு ஒரு சின்ன ஆசை, 80களில் தொடங்கி இன்றைய காலகட்டம் வரைக்கும் ஒரு சின்ன பாலமாக நம்ம இருக்கணும். அந்த காலத்தில் இந்த காலத்தில் அப்படிலாம் சொல்ல வேணாம். நம்மளுக்கெல்லாம் சினிமா அந்த ஒற்றை சொல் தான் உயிர் மூச்சு. அதுக்காக நான் இப்படியான எல்லாரையும் திரட்டணும், எல்லாரையும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். அது நடந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனால உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்றது என்னன்னா, நீங்கள்லாம் அத்தனை பேருமே மேடைக்கு வந்து என்னுடைய இசை வெளியிட்ட நம்ம தான் இங்கே நம்ம சீஃப் கெஸ்ட்டு, நம்மளே ஒருத்தருக்குள்ள வாத்து சொல்லி நம்மளே வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன். படம் நல்லா இருந்தா கொஞ்சம் சிரிச்சுட்டு போவாங்க, நல்லா இல்லைன்னா எங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி இருந்த ப்ரமோஷன்லாம் தாண்டி இப்போ இந்த படத்துக்கு ஒரு பிரமாதமான ப்ரமோஷனல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஐ திங்க் த யூனிட் இஸ் வெரி வெரி லக்கி. அண்ட் ஊடகத்தை சேர்ந்தவர்கள், பிரஸ் பீப்புள் எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, ரொம்ப ஸ்பெஷலான இந்த ஃபிலிம்க்கு நீங்க ரொம்ப ஸ்பெஷலா ப்ரமோ பண்ண போறீங்க அப்படிங்கிறது அதானே, அதானே ஒண்ணு. Yeah, I think it's going to happen. So, advance-ஆ உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். மனோபாலா அப்படின்னா காலம் எல்லா காலத்தையும் கடந்த ஒரு இளைஞர் அப்படின்னா மனோபாலான்னு சொல்லணும். ஒரு முதல் தடவையா படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்குறப்போ ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு எத்தனையோ ஒரு பரிமாணங்கள். முதல் பரிமாணம் எங்களுக்கு தெரிஞ்சது, அவர் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ரொம்ப அழகாக ட்ரா பண்ணுவார். அங்கேருந்து அவருடைய பயணம் தொடங்கி 1970s எண்டில் தொடங்கி 80s சினிமாவுக்கு வந்து இப்போ 2014 படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஐ திங்க் த யூனிட் இஸ் ரியலி ரியலி லக்கி. திரும்ப அதே தான் சொல்லணும், இவ்வளோ ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவரோட கைடன்ஸில். ஆனால் எனக்கு தெரியும் அவர் ஷூட்டிங்கு போகவே இல்லை, ஏன்னா அந்த ஷூட்டிங் சமயத்தில் வேறு ஷூட்டிங்கில் தான் இருந்தார். ஸோ
வரும்போது நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க நம்ம 80s கேங் ரொம்ப பெரிய கேங் இல்ல எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் 90s கொஞ்சம் சுமார் 2000 ஏதோ தேவலாம் என்ன படவா கோபி எங்க இருக்கீங்க படவா கோபி அங்க இருக்காரு சோ உங்க 90sல எத்தனை பேர்னா அப்படியே விரல் விட்டு எண்ணலாம் போல இருக்கு 2000ல இருக்காங்க நான் கொஞ்சம் நர்வஸா இருக்காங்க ஏன்னா 80s பீப்பிளோட டாமினன்ஸ் இங்க ಜಾஸ்தியா இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஏன்னா எங்களுக்குலாம் உங்கள மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல நான் வினோத் சதுரங்க வேட்டை படத்தோட டைரக்டர் மனோபால சாரும் எஸ்ஆர் சினிமாவும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா இன்னைக்கு சத்யம் தியேட்டரில் நடந்துகிட்டு இருக்கு இந்த படத்தை ஷான் ரால்டன் மியூசிக் பண்ணியிருக்காரு ஏற்கனவே வாயை மூடி பேசவும் முண்டாசிப்பட்டை படங்கள் பண்ணவர் பாட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஏற்கனவே டீசர் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிற நிலையில் இன்றைக்கி ட்ரெய்லரும் இசை வெளியீட்டு விழாவும் நடக்குது இந்த பாட்டும் ட்ரெய்லரும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் படம் அதே மாதிரி சதுரங்க வேட்டை வந்து இது என்ன மாதிரி படம் அப்படின்னு கேட்குறாங்க இது த்ரில்லரா அப்படின்னா த்ரில்லர் இல்லை இது கான் மூவி ஜானர் ஆன படம் நீங்கள் ஏற்கனவே பேப்பரில் டிவியில் பார்த்து படித்த சம்பவங்களோட பேக் ஸ்டேஜ் ஏரியாவை சொல்கிறதா இருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த படத்தில் சேர்த்துருக்கோம் இந்த படம் மொத்தமே பணத்தை பற்றின படம் பணம் வந்து என்ன பண்ணுது சொசைட்டியில் பணம் என்ன மாதிரி விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணுது நீங்கள் பணம் இருந்தால் என்ன பண்ணலாம் அந்த மாதிரியான விஷயங்களை ஃபுல்லாக நம்ம பேசுகிற படமாக இது இருக்கும் ஸோ இந்த படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸுக்கு கொடுக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ வணக்கம் என் பேர் ஷான் ரால்டன் சதுரங்க வேட்டை படத்தோட இசையமைப்பாளர் இந்த படத்தில் 5 பாடல்கள் இருக்குது என்னோடய முதல் படம் வாய்மொழி பேசும்லேருந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் இது ஜானர் வைஸ் அண்ட் ஃபீலிங் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இது நான் பண்ணுற முதல் சீரியஸ் படம் என்னை வினோத் கதை சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிது நிஜமாகவே இதை பண்ணணும்னு நினச்சேன் நான் ஆல்ரெடி 2 படங்கள் சைன் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தை நிச்சயமாக நானே பண்ணுறேன்னு சொல்லி அவரை ஆக்சுவலாக வற்புறுத்தி நானே பண்ணுறேன்னு சொன்னேன் ஏன்னா இது அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு படம் நான் நிச்சயமாக பண்ணணும் இந்த மாதிரி ஒரு படம் நம்ம பண்ணணும்னு இமேஜின் பண்ணியிருப்போம் நிச்சயமாக இது அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படத்தில் 5 பாட்டு இருக்குது அந்தோனி தாசன் பிரதீப் கல்யாணி நாயர் அப்புறம் சத்யபிரகாஷ் தர்மர் இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஃபேம் அவர் பாடின முன்னே முன்னே அப்படிங்கிற பாட்டு தான் எனக்கு ஃபேவரட் பாட்டு படத்துலேயே அப்புறம் எழுதினங்களை பற்றி நிச்சயமாக சொல்லணும் கவிப்பேரரசு வைரமுத்து சாரோட நான் ஒர்க் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது ஒரு யங் மியூசிக் டைரக்டர் கூட அவர் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ சிம்பிளாகவும் இவ்வளோ டு த பாயிண்ட் அவரை நான் மீட் பண்ண போன போதே தெரிஞ்சுது அவர் வீடில் எவ்வளோ டிசிப்ளின் இருக்குது அவர் பேசின விஷயங்கள் அவர் அட்வைஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஸோ அந்த மாதிரி சீனியரான ஆளுங்கள்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன பசங்களை மோட்டிவேட் பண்ணி கூட ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது ஸோ அதுக்கு நான் நிச்சயமாக அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும் அப்புறம் கார்கி சார் அவர் பாட்டு எழுதியிருக்காரு சத்யபிரகாஷ் பாடின பாட்டு அதுதான் முன்னேன் முன்னேங்கிற பாட்டு தான் அவர் எழுதியிருக்காரு கார்கி சார் எழுதியிருக்காரு அது தவிர சொல்லணுன்னா அந்தோனி தாசன் இந்த படத்தில் ஒரு எலக்ட்ரோ குத்து பாட்டு ஒன்று பாடியிருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான ஜானர்ஸ் இந்த படத்தில் இருக்குது நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன்